சென்னை தேனாம்பேட்டை டிஎம்எஸ் வளாகத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்துடனான முத்தரப்பு பேச்சுவார்த்தை தொடங்கியது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. போக்குவரத்து துறையில ஊழியர்களை வேலைக்கு எடுக்கும் நடவடிக்கையில போக்குவரத்து துறை தீவிரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அது உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அனைத்து தரப்பு போக்குவரத்து தொழிற்சங்கம் சார்பிலும் இதற்கான எதிர்ப்பு வலுவாக அளிக்கப்பட்டு வருகிறது. இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனத்தினுடனான முத்தரப்பு இன்று தொழிலாளர் நல ஆணைய அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய தேனாம்பேட்டையில போக்குவரத்து துறை அதிகாரிகள், தொழிலாளர் நலத்துறை அதிகாரி மற்றும் சிஐடியை சேர்ந்த தங்க நிர்வாகிகளுடனான இந்த பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்கிறது. இந்த போக்குவரத்து துறையில ஒப்பந்த அடிப்படையில ஓட்டுநர்களை தேர்வு செய்யும் முடிவுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்தது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த ஏப்ரல் மாதம் முதலே தொழிலாளர் நலத்துறையிடம் சிஐடியு சார்பில் நோட்டீஸ் அளிக்கப்பட்டது. ஏற்கனவே இரண்டு சுற்று பேச்சுவார்த்தைகள், முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு உடன்பாடு எட்டப்படாத சூழ்நிலையில வேலை நிறுத்த நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ள நிலையில மூன்றாவது முறையாக இந்த பேச்சுவார்த்தை இன்று நடைபெற்று வருகிறது. சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள தொழிலாளர் நலவாரிய அலுவலகத்தில் தான் அந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தையில தொழிலாளர் நலத்துறை சிறப்பு இணை ஆணையர் வேல்முருகன், சிஐடியு சார்பில் அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் அய்யனார், அதே போல போக்குவரத்து துறை உயரதிகாரிகளும் கலந்து கொண்டிருக்கின்றனர். ஒரு மணி நேரமாக இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகாக இதில் உடன்பாடு எட்டப்பட்டதா என்பது குறித்தெல்லாம் தகவல்கள் தெரிய வரும்.